கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய தியானத்துக்காக நாம் எல்லாரும் நம்முடைய கவனத்தை அப்போஸ்தலாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 10 3-5 இந்த மூன்று வசனங்களுக்கு நேராக திருப்பமுடியாக கேட்டுக்கொள்கிறேன். Let us turn our attention to this morning's meditation to 2 Corinthians chapter 10 verses 3, 4 and 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய இருக்கிறோம். For though we walk in the flesh, we do not war after the flesh. For the weapons of our warfare are not carnal, but mighty through God to the pulling down of strongholds, casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. இந்த வேத வசனங்கள் நாம் யார் என்றும், நமக்கு இருக்கிறதான யுத்தங்கள் என்னவென்றும், நாம் ஜெயிக்க வேண்டிய பகுதிகள் என்னவென்றும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. And this particular portion says the who we are and what is the warfare that we have and how we can fight this battle. இதை சரியான விதத்தில் நாம் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் ஒரு சரியான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மால் செய்ய முடியும். And only if you understand this properly, we can lead a proper Christian life. இல்லாவிட்டால் நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு நோக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாகவே ஜீவித்து விட்டு நாம் மரித்து விடுவோம். Otherwise we'll be living like a Christian without any hope and we shall pass away. பூமியில் எத்தனையோ சிருஷ்டிகள் உண்டு. And there are so many creations in this world. நம்மை விட அதிக சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்ததான மிருகங்கள் உண்டு. There are so many mightier and stronger animals than us. ஊரும் பிராணிகள் உண்டு. There are creeping things. ஆகாயத்து பறவைகள் உண்டு. There are birds of the air. ஆனால் இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிறது, ஆனால் ஒரு நோக்கம் அவைகளுக்கு கிடையாது. And although all these creatures are living in this world, they do not have a hope. அவைகள் எல்லாம் ஜீவிக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நாள் மரித்து போகிறது. And they are living somehow and one day they are going to perish. அவைகளுடைய ஆவி அவைகளை விட்டு பிரிந்து போகிறது. And their spirit is going to depart from them. அவைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்தில் இறங்கும் மிருகத்தினுடைய ஆவி என்று. And that is mentioned in the word of God, the spirit of the beast which descends into the bottom. அந்த ஆவிகள் எல்லாம் பாதாளத்தில் இறங்கி அப்படியே அவைகள் ஒளிந்து போகிறது. And that is going to the grave and is going to perish thereafter. பாதாளம் என்று சொல்லும்போது வேதத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே பாட்டம்லெஸ் பிட் என்று. And when we say about this in the English, it is mentioned as bottomless pit. தமிழ்ல அகாத பாதாளம், அதாவது அடிப்பகுதி இல்லாத ஒன்று. And in Tamil it means there is no bottom for that place. ஒரு பாத்திரத்துக்கு அடியில அடிப்பகுதி என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் நம்ம எவ்வளவு பொருட்கள் போட்டாலும் அது கீழே போய்கொண்டே இருக்கு, அந்த பாத்திரம் ஒருபோதும் நிரம்பாது. And if you have a vessel where there is no the bottom portion, how much water you are going to pour is not going to stay within that vessel. அது போலதான் பாதாளம் கூட. And even so is that pit. பாதாளத்துல எவ்வளவு பேர் போய் இறங்கினாலும் பாதாளம் நிரம்பாது. And the bottomless pit, how many people, number of people you are going to put is not never going to be filled. அது அவ்வளவு பெரியது, அது அதற்கு அடிப்பகுதி இல்லாதது போல இருக்கு. And it does not have any bottom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மிருகங்களுடைய ஆவிகள் எல்லாம் பாதாளத்தில் இறங்கி அப்படியே ஒளிந்து போகிறது. And all the spirit of the beasts are going to go into this bottomless pit. அதன் பிறகு அவைகளை பற்றியதான சரித்திரம் ஒன்று தொடருகிறதில்லை. And after that their history is not going to be continued. ஆனால் மனிதர்களாகிய நம்மை குறித்து அப்படி அல்ல. But about human beings that is not so. நாம் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we have been created and we are living in this world with a purpose. நோக்கம் இல்லாத ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில செய்கிற மனிதனும் மிருகங்களும் ஒன்றுதான் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் தெளிவாக எடுத்து விளம்புகிறார். The psalmist very clearly says a person who is living without a hope or a purpose is compared to the beast that perish. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, நாம் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து விட்டோம் என்றால் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. And if you have been born in this world as a man,
God has got a purpose regarding us. Now ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. And every one of us have got a definite purpose. அன்றைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு சிறு பையனை நீ என்ன செய்ய போகிறாய் படித்து விட்டு என்று கேட்டேன். And when I went to visited a house, I asked a small boy, what are you going to do after you are educated? அவனுக்கு யாரு சொல்லி கொடுத்தார்களோ தெரியாது. பேசாமல் இருந்தான். நீ ஊழியத்துக்கு வரப்போகிறியா என்று கேட்டேன். And he was remaining quiet and I asked him whether he is going to come for the ministry. இல்லை, நான் டாக்டராக போகிறேன் என்று சொன்னான். And he said no, I am going to become a doctor. சிறு பையன் அவிதமாக சொன்னார். And a very small boy, this was his answer. இன்னொரு முறை ஒரு பையனை சந்தித்தேன். Another person, another small boy had met. அவன் சொல்றான், நான் ஒரு சண்டை போடுற வீரனா போகிறேன். And he says, I am going to become a wrestler. இப்படி இன்னைக்கு சிறு பிராயத்திலேயே பிசாசு பிள்ளைகளுடைய அறிவை இவ்விதமாக பயிற்சித்துக் கொண்டு வருகிறார். And even in this very young age, devil is taking hold of the mind of the children. அறிவு பெருகி போகிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். And we are come in the stage where the knowledge is increasing. இன்றைக்கு பிள்ளைகள் பெரியவர்களை விட அதிக அறிவுள்ளவர்களாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். And nowadays children are born and they are growing with more knowledge than the adults. இப்படிப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறார். And every person has got an ambition, his own ambition in his life. அதே நேரத்தில் மனிதன் என்று பிறந்த உடனே அவனுக்கு விரோதமாக ஒரு சத்துரு பிசாசு அவனுக்கு விரோதமாக வந்து விடுகிறான். And as soon as a man is born, immediately a evil force or Satan is coming against him. மற்ற எந்த சிருஷ்டிகளுக்கு விரோதமாகவும் பிசாசு எதிராளியாக வந்து நிற்பதில்லை. And against no other creation, Satan is going to come against them. பிள்ளைகளை அங்கும் இங்கு ஓட விளையாட விடாதீர்கள். ஆராதனை நேரம் எல்லாரும் உடைய கவனத்தையும் அவர்கள் இழுத்து விடுவார். அப்படினாலும் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை ஆராதிக்க இங்கே வந்திருக்கிற சமயத்தில் ஆராதனை காலில் பிள்ளைகளை விளையாட விட்டு பலரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஆராதனை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி விளையாடுற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் பின்னால் உட்காருங்கள். அந்த பிள்ளைகளை யாரும் பிள்ளைகளின் மூலமாக யாருக்கும் தொந்தரவு இடரல் இல்லாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை குறித்தும் பிசாசுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. And about every single person, Satan has got a purpose. அவர்களை அதே நேரத்தில் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. At the same time, God has got a purpose about every person. மனிதனை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? And what is the purpose of God regarding man? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே மனிதனும் தன்னோடு கூட வந்து இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை குறித்து தேவனுடைய நோக்கம். God's purpose is that where he is seated, he wants that man to come and stay with him. ஒருவர் கெட்டு நரகத்துக்கு போவது தேவனுடைய நோக்கமே அல்ல. And it's not God's purpose that anyone should perish and go to hell. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல முழு மனுக்குளமும் ஜெயம் எடுத்து தன்னோடு தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். And just as I overcame and seated at the right hand of God the Father, the whole mankind should overcome and be seated along with him. இது ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதனை குறித்து எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் மனிதன் என்று பிறந்த பிறகு ஒவ்வொரு மனிதனை குறித்த நோக்கம் இதுதான். And this is the purpose of God about all the man, irrespective of whatever religion he is coming from. இந்த நோக்கத்திலிருந்து மனிதனுடைய திசையை திருப்பி தன் பக்கமாக இழுத்து இல்லாவிட்டால் உலகத்தில் பலவற்றை காண்பித்து அந்த பக்கம் திருப்பும்படியாக உடனே ஒரு சத்துரு மனிதன் என்று பிறந்த பின்பு பிறவியிலிருந்தே அவனோடு கிரியை செய்கிறார். And as soon as a man is born, immediately to take the attention of from God's purpose, Satan is coming to divert his attention and showing all the worldly things and pleasures. ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் ஒவ்வொருவருடைய நோக்கங்களை விலகிக் கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் பிசாசு தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனுஷனுடைய திசையை திருப்பி விடுகிறார். And he knows everybody's weaknesses and their purpose and he wants to divert their attention from God's purpose. ஆனபடியால் சரியான தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says very clearly that we should have a sober mind. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். And we should be awake and we should be having a sober mind. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். Because your adversary the devil is coming as a roaring lion whom he may devour. விழுங்கிறது என்றால் பாம்பு தவளையை விழுங்கிறது போல விழுங்கிறது அல்ல. And he is not going to devour as a serpent is devouring a frog. தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனிதனை பிரித்து விடுவதுதான் விழுங்குவது. And he is devouring is just taking his attention away from God's purpose. அது வாலிப பிராயத்தில் தான் ஒரு மனிதன் எந்த எதையும் செய்வதற்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அவன் திராணி உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். And only in his young age he is having full ability and the strength to do whatever he desires. ஆனபடினால் தான் ஆண்டவர் உன் இளமையிலே உன் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று சொன்னார். And that is why the Lord says you should think of the creator in your youth. அந்த நேரம்தான் பிசாசு அதிகமாக வாலிபர்களை தன்பக்கு இழுக்கிற நேரம். And that is the stage or age that Satan wants to divert or bring the people to his side. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிசாசு கிரியை செய்வான். ஆனாலும் அவர்கள் தானாக எதையும் செய்ய திராணி இல்லாதவர்களாக இருக்கிறபடினால் பிசாசு தான் விரும்புகிறதை அவர்களுக்குள்ள நிறைவேற்ற முடியாது. And because when they are small children at that time he starts working, but because they cannot do anything independently he does not work at that age. ஆனால் வாலிப பிராயம் பிசாசு கிரியை செய்வதற்கு ஏற்ற ஒரு பிராயம். But the young age or when they are youngsters, that is the right time for Satan to work. எதையும் துணிகரமாக செய்யக்கூடியதான ஏஜ். And that is the age they wholeheartedly they can do anything they want. பிசாசு அவர்களை தந்திரமாக அவர்களை வஞ்சித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தீவிரமாய் செய்யும்படி அவர்களை தூண்டி விடுகிறதான ஏஜ். And Satan very cunningly he will trick them and he will devise so that they will do everything against the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவரினாலதான் இந்த நாட்களில் வாலிபர்களை குறித்து ஆண்டவரும் மிகவும் கவனமாக இருக்கிறார். And that is why God is also very careful regarding the youth. ஆண்டவருக்கு வாலிபர்கள் தான் அதிகம் தேவையாக இருக்கு. And God very importantly he requires all the youth. அவர்களை கொண்டு எந்த இடத்திலே எப்படி கிரியை செய்வதற்கு அவர்கள் ஏற்ற ஆட்களாக இருக்கிறார். And they are the right people to do whatever that he desires. வாள வயதின் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார். And the young children are like the arrows in the hands of the mighty. ஒரு பலவானுடைய கையில் ஒரு அம்பு இருந்தால் அவன் நல்ல முறையில் அதை உபயோகப்படுத்துவார். If a mighty man has got the arrows in his hand he can do mighty things with that. ஆரம்பினால் வாலிபர்கள் தான் இந்த அம்புகளாக ஆண்டவருடைய கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And God desires these young people should be arrows in the hands of God. அப்படி ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் அவருடைய நோக்கத்துக்கு நேராக ஒவ்வொரு வாலிபரையும் திருப்பி ஆண்டவர் கொண்டு செல்வார். And if they submit in the hands of God, God will change them and bring them according to his purpose. பிசாசு அவர்களை மோசம் போக முடியாது. And the Satan he cannot deceive them. அருமையான சகோதரனே சகோதரி, beloved brother and sister, மனிதன் என்று பிறந்த பண்பு நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. And as soon as we are born as a person, human being in this world, God has got a purpose regarding us. நாம் இந்த பூமியில மரித்த பின்பு நித்திய காலமாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும். And after I die forever and ever for eternity I should be with my Lord. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் இந்த பூமியிலே அதற்கு ஏற்ற திசை திருப்பி நடத்த பார்க்கிறார். And on this basis God is changing or dealing with the people in this world. நாம் அவரோடு சேர்ந்து நின்றால் ஒழிய அவருடைய நோக்கத்துக்கு நம்மை சமர்ப்பித்தால் ஒழிய அவருடைய வழியிலே நாம் கடந்து செல்ல முடியாது. And unless we submit ourselves totally in his ways he cannot lead in his path. அவருடைய வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல முடியாது. And God cannot lead us in his ways. இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒன்றித்து நடப்பார்களோ. And if two people are not in one mind can they walk together? ரெண்டு பேருடைய மனதும் ஒன்றாகாவிட்டால் எப்படி ஒரு பாதையில நடந்து செல்ல முடியும்? And both of their minds if they are not together how can they walk in the same path? நான் ஒரு நாள் ஒரு பையனை கண்டேன். And I met a small boy once. அந்த பையனுக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசை. And he had a great desire to play. பையங்களோட விளையாண்டு கொண்டிருக்கிறான். And he was playing with other boys. அவருடைய தாய் அவனை வேறொரு இடத்துக்கு அழைத்து செல்ல வருகிறார். And the mother is coming so that he wants to take him away for some other place. கூப்பிட்டா வர மாட்டேன்றான். And she called him but he is not coming. அந்த அம்மா தூக்குறாங்க, அவ கைய காலை உதறிட்டு கீழே கிடக்குறான். The mother is trying to carry but he is striving to get down. பிடிச்சு இழுத்தா கீழே படுத்துக்கிறான். And when he is pulled he is running away. அவருடைய ஏஜுக்கு அவருடைய பலத்துக்கு என்ன செய்யணுமோ அதை முழு பலத்தோடு செய்யறான். And whatever his capacity and with his strength whatever to oppose the mother he was doing. ஏன்?
What was the reason? அவனுடைய மனது தாயினுடைய மனதோடு இசையவில்லை. Because his mind was not with like the mind of this mother. அவனுடைய மனது தாயினுடைய மனதோடு இசைந்து விட்டால் தாய் முன்னால போனா இவன் பின்னாலே ஓடுவா, சில நேரம் முன்னாலே ஓடுவா. And if he had the same mind as the mother, he will go along with the mother or even go before her. அதுபோலதான் நாமும் கூட நம்முடைய ஆண்டவருடைய மனதோடு நம்முடைய ஆண்டவருடைய நோக்கத்தோடு நம்முடைய நோக்கத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். So we also have to unite our purpose with God's purpose. அப்படிப்பட்டவர்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த பூமியில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு முன்னே செல்ல முடியும். And such people can lead their life without any problems in this world. அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். And for such persons God is able to do whatever he wants. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. And God is helpful to the person who is upright. உத்தமன் என்றால் தேவனுடைய வழியை கண்டுபிடித்து ஜீவிக்கிறவர். An upright or the perfect person is a person who has found the way of the Lord and walks in it. தன்னை குறித்ததான தேவனுடைய மனதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறவனுக்கு பெயர் தான் உத்தமன். And an upright person, he knows the purpose of God regarding him and submitting himself to that. இந்த உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக நிற்பார். And to such upright person God is going to be his help. உன்னுடைய மனதையும் உன்னுடைய நோக்கத்தையும் தன்னை குறித்ததான உன்னை குறித்ததான தேவனுடைய மனதுக்கு ஏற்ற விதத்தில் அவரோடு இசைத்துக் கொள்ளாவிட்டால், and if you are not able to bind your mind along and be in one accord with God's mind, கர்த்தர் உனக்கு துணையாக இருக்க முடியாது. And God cannot be your help. நீயா போராட வேண்டியதாக இருக்கு. And you have to strive all alone. ஒவ்வொரு காரியத்தையும் சொந்த முயற்சியில செய்ய வேண்டியதாக. And everything you have to do with your own individual effort. உதவியற்ற நிலவரத்தில் தடுமாறி கொண்டிருப்பார். And will be staggering without any help. கர்த்தருடைய ஒத்தாசை உதவி உனக்கு கிடைக்காது. And you will not get the help and sustenance from God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை குறித்த தேவனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொண்டு இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும். அதற்கு பேர் தான் தெளிந்த புத்தி. And people of God, they should know the purpose of God and walk accordingly. That is called being having a sober mind. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். And you should have a sober mind. விழித்திருங்கள். And you should be awake. ஏனென்றால் நமக்கு எதிராளி உண்டு. Because we have an adversity. எதிராளி ஒன்று என்று நமக்கு இல்லாமல் இருந்தால் நாமும் எப்படி வேண்டுமானால் இந்த பூமியில ஜீவிக்கலாம், காரியம் கைகூடி வரும். And if we do not have an enemy, we can do whatever we want and whatever we do shall prosper. ஆனால் நமக்கு எதிராளி இருக்கிறபடியால் நாம் எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்க முடியாது. And because we have an adversity, we cannot live as we like. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தின்படிதான் நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். And we have to submit ourselves according to the purpose God has regarding us. இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு மறுபடியும் நம்முடைய வசனங்களுக்கு நாம் திரும்புவோம். And keeping this in mind, let us once again read the same verse. நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. For though we walk in the flesh, we do not war after the flesh. நமக்கு மாமிசமும் இரத்தமும் எலும்பும் உள்ள ஒரு சரீரம் இருக்கிறது. And we have a body with the flesh with blood, flesh and bones. நமக்கு தூக்கம் தேவை. And we need sleep. நமக்கு ஆகாரம் தேவை. We need food. நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். And every day we need to keep our bodies clean. தங்குவதற்கு நமக்கு வீடுகள் தேவை. And we need a dwelling place. பிரயாணம் பண்ண வாகனம் தேவை. And we need a vehicle to travel. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு போஷிப்பதற்கு நமக்கு ஒரு வேலை பணம் பொருள் தேவை. And we need a job to feed us and to keep us. நாம் தேவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்லாதவர்களாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. Although we do not belong to this world, we are people of God. All these things are necessary for us. ஏனென்றால் நாமும் மாம்ச சரீரத்தில் நடக்கிறோம். Because we are also walking in the flesh. நாமும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். And we are also living in this world. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது. That is why all these things are necessary. ஏன் நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் மனித சரீரத்தில் அவர் பிறந்து வளர்ந்தபடியால் நமக்கு தேவையான எல்லாம் அவருக்கும் தேவையாக இருந்தது. And because Jesus came into the world in the flesh, whatever we require, he also required in his flesh. நம்மை போல அவர் புசித்தார். And just like us, he also ate. நம்மை போல அவர் வஸ்திரம் உடுத்தினார். And just like us, he also put on his garments. நம்மை போல அவர் இளைப்பாறினார். And just like us, he also rested. அவருக்கு தூக்கம் தேவையாக இருந்தது. He also required sleep. அவருக்கு பிரயாணத்துக்கு வாகனங்கள் தேவையா இருந்தது. And he also required vehicles for travel. இப்படி எல்லா விதத்திலேயும் அவர் மாமிசத்தின்படி இந்த பூமியில் மனிதர்கள் மத்தியிலே நடந்தார். And just like that, us, he also walked in the flesh in this world. ஆனால் நம்முடைய யுத்தம் மனிதர்கள் பண்ணுகிறது போல பண்ணக்கூடாது. But our warfare is not how we do us in the flesh. இந்த இடத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டும். And this is the place where people or children of God should be sober. மாமிச சரீரத்தில் இருக்கிறது உண்மை. It is true that we are in the flesh.
மனிதர்கள் நடக்கிறது போல பல தேவைகள் நமக்கும் தேவைப்படுகிறது. நாம் அப்படி நடக்கிறது உண்மை. And we are walking like other people. We have necessities like other people. ஆனால் நாம் மனிதர்கள் யுத்தம் பண்ணுகிறது போல யுத்தம் பண்ணக்கூடாது. But we should not make war just like the other people. நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. And we do not war after the flesh. இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான தெளிவு பலருக்கும் இல்லாதபடியினால்தான் உலகத்தாரை போல சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அடிக்கடி சமாதானத்தை இழந்து போகிறார்கள். And this is the reason people of God are fighting just like the people of the world because they don't have a clear understanding regarding this. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையானால், And if you are a child of God, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டது உண்மையானால், And if it's true that you have been redeemed by the blood of Jesus, நீ ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபரானால், And if you have received the Holy Spirit, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்ட ஒருவரானால், And if you understand that God has got a purpose regarding you, பரலோகம் என்று ஒன்று உண்டு என்ற நம்பிக்கை உமக்கு இருக்குமானால், And if you have hope that there is a heaven kept in store for you, மரித்த பின்பு நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் நரகத்துக்கு போக கூடாது என்ற ஒரு வாஞ்சை உமக்கு இருக்குமானால், And if you decide that I should not go to hell but go to heaven after my death, நீங்கள் மாம்சத்தின்படி போர் செய்ய கூடாது. You should not war after the flesh. மாம்சத்தின்படி போர் செய்தால் இந்த பாதையில் முன்னேறி செல்ல முடியாது. And if you war after the flesh, you cannot go forward in this life. எல்லா யுத்தங்களிலேயும் தோல்வி தான் உண்டா. And in all your warfare, you'll meet defeat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் இந்த அனுபவத்துக்குள் வருவதற்கு முன்பாக, And before I could come into this experience, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, And even before I could be saved, இவருக்கு எனக்கும் சண்டை வருகிறது என்று வைத்துக்கொள்ள, Suppose I have a quarrel with this person, இவர் ரட்சிக்கப்படாதவர், And he is a person who is not saved, நானும் ரட்சிக்கப்படாதவர், And I am also not saved, ரெண்டு பேரும் சண்டை போடுறோம், And both of us are quarreling or fighting, ரெண்டு பேரும் அவர்களுடைய பலத்தின்படி ஜெயத்தையோ தோல்வியோ சந்திப்போம், And according to our individual strength we are going to get a victory or defeat, அவர் திட்டினால் நானும் திட்டுவேன், And if he scolds I am also going to scold, அவர் அடித்தால் நான் அடிப்பேன், And if he is going to beat me I am going to beat him back, அடித்தால் திருப்பி அவர் அடிப்பார், And he will beat me back. இதுதான் இன்றைக்கு மனிதர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற சண்டை. And this is the warfare among people. இதுதான் மாமிசத்தின்படி நடக்கிறது. And this is warring after the flesh. அப்ப மாமிசத்தின்படி நடந்து மாமிசத்தின்படியே யுத்தம் பண்ணுகிறார். And you're walking after the flesh and doing warfare according to the flesh. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு, And after we have been saved, நமக்கு மாமிச சரீரம் தான் இருக்கிறது. And we have a physical body. ஆனால் மாமிசத்தின்படி நாம் நடக்க வேண்டும். But we have to walk according in the flesh. புசிக்க வேணும், படுக்க வேணும், வேலை செய்ய வேணும், சோம்பேறியா இருக்க கூடாது, ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டும். And we have to eat, we have to rest and we have to do our work. We should not be slack. ஆனால் சண்டை போடுறது மட்டும் மாமிசத்தின்படி சண்டை போடக்கூடாது. But only our battle we should not do after the flesh. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால், And if I have been saved, இவர் என்ன திட்டுனா நான் திரும்பி திட்டக்கூடாது. And if he scolds me I should not scold him back. நம்முடைய அருமையான இயேசு வையப்படும் போது பதில் வையவில்லை. And when Jesus was rebuked he did not rebuke them back. மாமிச சரீரத்தில் இருந்தார். He was in the flesh. அவரை திட்டும் போது அவர் திரும்பி திட்டவில்லை. And when the people they had scolded him he did not scold them back. அவரை மற்ற பாடுபடுத்தும் போது அவர் அவர்களை பார்த்து பயமுறுத்தவில்லை. And when the people afflicted him he did not threaten them. அவர் என்ன செய்தார்? And what did he do? அவர் எப்படி யுத்தம் பண்ணினார்? And how did he do his warfare? அவருடைய யுத்தத்தை எல்லாம் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார். And he gave all the battle to the person who is going to judge everything justly. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். And you and I have been people of God who have been saved. நமக்கு சண்டை என்பதே இருக்கக்கூடாது. And we should not have any fight between us. வாக்குவாதம் என்பதே இருக்கக்கூடாது. And we should not be having quarreling between us. அதைத்தான் கீழே நாம் வாசிக்கிறோம். That is what we read below. நீங்கள் ஐந்தாவது வசனத்தில் வாசித்தால், And when we read the fifth verse, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Casting down imaginations and every high thing that exalted itself against the knowledge of God and bring into captivity every thought to the obedience of Christ. நாம் தேவனுடைய பிள்ளைகளான பிறகு நாம் தர்க்கம் பண்ண போக கூடாது. And when we become the children of God we should not go and quarrel. வாக்குவாதம் பண்ண போக கூடாது. And we should not be quarreling one with another. சொல்லி பார்க்க வேணும் கேட்காவிட்டால் எங்களுக்கும் சபைக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொல்லி விட்டு விட வேண்டும். And you should just tell and after they don't do not listen you say we have nothing to do with that. இப்ப கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு, And after we become Christians, உங்களுக்கு ஜெய வேண்டுமானால் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். And if you want victory you have to give it out. எனக்கு தர்க்கம் பண்ண தெரியும் என்று சொல்லி நீங்கள் பேச்சு திறமை உண்டு என்று சொல்லி தர்க்கம் பண்ண ஆரம்பித்தால் உங்களுக்கு தோல்விதான் சம்பவம். And if you say I have the ability to argue and if you argue you will have only defeat.
நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு முன்பாக நீங்கள் தர்க்கம் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு ஜெயம் கிடைத்திருக்கலாம். And even before you became the child of God, if you had argued, maybe you would have got the victory. ஆனால் இப்போது யுத்தம் பண்ண வேண்டிய முறை மாறிவிட்டது. And now the type of warfare has changed. நாம் பரலோகத்துக்கு போகிறவர்கள். We are going to heaven. பரலோக நம்பிக்கை நமக்கு உண்டு. We have the hope of heaven. ஆனபடியால் நாம் இப்போது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற அந்த கூட்டத்தில் வந்து விட்டோம். And we are a group of people who are not walking by sight but by faith. இனி உலகத்தாரே போல நாம் தர்க்கம் பண்ண கூடாது. And we cannot quarrel like the worldly people. வாக்குவாதம் பண்ண கூடாது. And we should not quarrel like them. எதிர்த்து நிற்க கூடாது. And we should not resist them. நாம் தர்க்கங்களை ஒழித்து விட வேண்டும். And we should all abolish all the quarreling. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு நம்மை ஒப்புக்கொடுங்க. And we have to submit ourselves to the person who is judging righteously. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் இந்த விஷயத்தில் அருமையானவர்களே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க. So dearly beloved, in this thing we need to have a sober mind. நம்முடைய இயேசு வையப்படும் போது பதில் வையவில்லை. When Jesus he was rebuked, he did not rebuke them back. அவருக்கு பதில் திட்ட தெரியாதா? Is it because he did not know how to scold them back? பாடுபடும் போது அவர் யாரையும் பார்த்து பயமுறுத்தவில்லை. And when he suffered, he did not threaten anyone. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக குடும்பங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் விசுவாசிகள், பிறந்ததுலேருந்து பெந்தகோஸ்தையில பிறந்து வளர்ந்து சபையில தேவனுடைய ஊழியர்களால் நான் கல்யாணம் விவாகம் பண்ணி கொண்டவர்கள், ஆனால் தர்க்கம் பண்ணது. And now children of God, they are born Christians, but husband and wife, they start quarreling against each other. ஹஸ்பண்ட் ஏதாயில் சொன்னால் நான் என் தம்பி கிட்ட சொல்றேன், அண்ணன் கிட்ட சொல்றேன், எங்க வீட்டார்கிட்ட சொல்றேன், இப்படி பயமுறுத்துகிற சகோதரிமார்கள் ஏராளம் உண்டு. And there are sisters, if the husband is saying something, they will say, I am going to tell my family or my brother about this, and they will threaten them. விவாகத்துக்கு பிறகு புருஷன் மனைவி ரெண்டு பேரும் தலையும் சரீரமாக ஒன்றாய் மாறிவிட்டார். And after the marriage, the husband and wife, they become one as a head and the body. இதுதான் விசுவாசம். And this is the faith. விவாகத்துக்கு பிறகு மனைவிக்கு தலை இல்ல. And after the marriage, the wife does not have a head. புருஷன் தான் தலை. The husband is the head. விவாகத்துக்கு பிறகு புருஷனுக்கு சரீரம் இல்ல, மனைவி தான் சரீரம். And after the marriage, the husband does not have a body, the wife is the body. ஆனபடியால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சரீரமாக இருக்கு. And both of them are joined together as one body. கர்த்தராகிய இயேசு இதை குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். And Jesus Christ very clearly has mentioned about this. எங்கேயாயிலும் யாரிடத்துல ஆயிலும் தலையும் சரீரமும் சண்டை போட்டுக்கிட்டு அதை இதுவரைக்கும் பார்த்தவங்க இருந்தா கை உயர்த்து. And if any one of us, have you seen the head and the body quarreling or fighting, please put up your hand. எங்க ஆயிலும் தலையும் சரீரமும் சண்டை போட்டதை பார்த்திருக்கீங்களா? Have any of you seen the head and the body are fighting or quarreling against each other? கை வாய் அப்படி குத்துறதும் வாயினால கையை கடிக்கிறதும் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அப்படி யாராவது சண்டை போட்டுக்கிட்டு. Have you seen anybody hitting their own mouth or their face with their fist? ஒருவேளை அப்படி ஆராயில் செய்தால் மனுஷனா இருக்க முடியாது, அவங்க ஒரு பைத்தியக்காரராகத்தான் இருக்கார். And if such a person, he cannot be a normal person, he should be insane. எப்படி ஒரு தேவருடைய பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்படி தர்க்கமும் வாக்குவாதமும் வரலாம்? And how a person who is redeemed by the blood of God, how can there be fighting and quarreling? புருஷன் மனைவி எப்படி தர்க்கப்படலாம்? How husband and wife, how can they quarrel? தர்க்கம் பண்ணினாலே அவர்கள் தேவருடைய பிள்ளையினுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள், இறங்கி விட்டார்கள் என்றார். And if they are quarreling, it means they have gone away from the state that they are the children of God. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. And there was a quarrel between the shepherds of Abraham and the shepherds of Lot. ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் தான் லோத். And Abraham's brother's son was Lot. ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது அவங்க அண்ணன் மகனும் தன்னுடைய சித்தப்பாவோடு கூட புறப்பட்டு வருகிறார். And when Abraham departed, his brother's son Lot also departed along with him. ஆபிரகாமுடைய பக்தி, ஆபிரகாமுடைய நேர்மை, இதெல்லாம் பார்த்த உடனே அவர் தன்னுடைய தகப்பனை விட்டுவிட்டு இந்த ஆபிரகாமோடு சேர்ந்து கொள்கிறார். When he saw the godliness and the fear, God-fearingness in Abraham, Lot also came along with Abraham. அது நிமித்தம் இந்த லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And because of that purpose, God also blessed Lot. பூவோடு சேர்ந்த நாரும் மணம் பெறும் என்ற பழமொழியை போல. And just as a flower, the string is going to get the smell from the flower. ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்ற நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி. And the person who is joining with a wise person, he will also get wisdom. As the word of God says, இந்த தேவ பக்தி உள்ள ஆபிரகாமோடு இந்த லோத்து சேர்ந்தபடியால் ஆபிரகாம் இடத்துல இருக்கிற நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் கூட இந்த லோத்துக்குள்ளேயும் வந்தது. And Lord, because he joined along with Abraham, who was godly and God fearing,
the same righteousness and the godliness came unto Lot. அவனும் நீதிமான்களுடைய பட்டியலிலே சேர்க்கப்படுகிறான். And he also comes in the list of the just righteous person. நீதிமானாகிய லோத்து என்று தான் நாம் வேதத்தில் படிக்கிறோம். The word of God we read that Lot was a just person. இப்படி இருக்க ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணி போய் கொண்டே இருக்கிறார். And as they were and both of them were journeying together. ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And God blessed both of them. ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் பெருகிக்கொண்டே இருந்தது. And even the cattle of Abraham was multiplying. லோத்துக்கும் பெருகிக்கொண்டே இருந்தது. And even Lot's cattle and herd was multiplying. எல்லாம் பெருகும்போது இந்த லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயி. And there was a quarrel between the servants of Abraham and the servants of Lot. இந்த வாக்குவாதம் உண்டான உடனே ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்படுத்துதல் வந்தது. And as soon as this quarrel came, Abraham had a revelation. அவங்க ரெண்டு பேரும் வேலைக்காரர்கள். And those two they are servants. அந்த வாக்குவாதம் அப்படியே இருந்துட்டா அது ஒண்ணு பெரிதாக தெரியாது. And if they are if this quarrel is going to remain as it is, it's not going to become a big issue. ஆபிரகாம் லோத்து ஒன்றா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. And as long as Abraham and Lot are together, nothing is going to happen. இந்த வாக்குவாதம் இவர்களுக்குள்ள வந்து விட்டால் பிளவு உண்டாகும். And if there is quarrel is going to come between them, there will be a great division. வெள்ளம் வருவதற்கு முன்பாக அணை போடுகிறது போல ஆபிரகாம் தனக்கும் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துக்கும் பிரச்சனை வருவதற்கு முன்பாக அவர் அங்கே ஒரு அணை கட்ட தீர்மானித்தார். And just as you are putting a dam before the flood could come, Abraham is constructing a dam before the flood could come. அதன் விளைவாகத்தான் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன். And he says if you go to the north I will go to the south and if you go to the east I will go to the west. ஏனென்றால் நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துவிட்டது. Because there is a quarrel between our herds people. நாமோ சகோதரர்கள். And we be our brethren. நாம் தேவனுடைய பிள்ளைகள். And we are the children of God. அந்த வாக்குவாதம் மெதுவா நமக்குள்ள வரக்கூடாது. And this quarrel should not come between us. பிசாசு நேரடியா நமக்குள்ள கொண்டு வர முடியாததுனால மேய்ப்பர்கள் மூலமா தந்திரமா வர பாக்குறான். And because the Satan cannot attack us directly, he is working through our cattle to our shepherds. ஆனபடியினால் இப்போது அந்த வாக்குவாதம் நம்மிலே வந்து விடாதபடி. And so that the quarrel does not happen between us. நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து நாம் நம்முடைய மந்தையை மேய்க்கலாம். And we should separate ourselves and we should take care of our cattle. சண்டை போட்டு பிரியறதுக்கு முன்னாலே சமாதானத்தோடு பிரிந்து விடலாம். Not dividing after the quarrel but very peacefully they wanted to separate. சில பெற்றோர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் பங்கு பிரித்து சமாதானமா கொடுத்து அமைதியாக ஒழுங்குபடுத்தி விடுவார்கள். பிள்ளைகளும் கூட அப்பா பிரித்து கொடுத்தது சரிதான் என்று சொல்லி எடுத்துக்கொள்வார்கள். சில பெற்றோர்கள் அதுக்கு விருப்பமே வராது, தங்களை ஒரு பெரிய கௌரவமாக எண்ணிக்கொண்டு தாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் தாங்களே வைத்துக் கொண்டு திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல செத்து போவாங்க. பிள்ளைங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் குடும்பம் செதறி போகும். And some parents even before their death very judiciously they will divide the portion among their children and there is no quarrel. But some parents they will just keep it till their death and after their death the children quarrel among themselves for the properties. குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பிரித்து அவர்கள் அவர்களை சமாதானமாக அவர்கள் ஜீவிக்கிறதுக்கு உதவி செய்ய. And at the right time you should give them the portion so that they can lead a peaceable life. இதெல்லாம் நீங்க கோழியிடத்தில கற்றுக்கொள்ளலாம். கோழி. And this you can learn from the hen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாட்டு கோழியில நான் பார்த்திருக்கிறேன் ஏறக்குறைய 20-21 முட்டை 25 முட்டைகள் வரைக்கும் வைத்து குஞ்சு பொறித்து 25 குஞ்சுகளும் கோழியோட சுற்றி கொண்டே இருக்கு. And we can see the hen is sitting upon the roost for about on 20 or 25 eggs. கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கோழி புழு மண் புழு அது இதெல்லாம் கொத்தி கொத்தி இந்த குஞ்சுகளை எல்லாம் கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்து கொண்டே கொத்தி இப்படி சதறி போடும். இந்த குஞ்சுகள் எல்லாம் போய் அது அதனுடைய பிள்ளத்துக்கு தகுந்தது போல அதையெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டு. And it will give it will divide the worms or whatever it is eating for the young chicks to eat. சிலருக்கு கோழி சாப்பிட தெரியும், முட்டை சாப்பிட தெரியும், இந்த கோழியினத்தில் உள்ள இந்த காரியத்தை எல்லாம் கவனிக்க தெரியும். Some people know how to eat the chicken and the egg but they do not have the knowledge about the hens. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் கோழியை பற்றி அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். And God has mentioned many things about this chick. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக நான் எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உனக்கு மனதில்லை. And I wanted to gather you as a hen gathers a chick but you do not have the mind to come to me. ஆரம்பத்தினால் கோழி
ஆகாரம் கிடைக்கும் போது ஒரு விதமான சத்தம் விடும். And when the hen gets the food, it makes a particular sound. குஞ்சுகள் எல்லாம் அதை வந்து சாப்பிடும். And all the young chicks, they will come to eat it. அது அதிகபட்சம் கோழியை சுற்றி சுற்றி பக்கத்திலே தான் மேய்ந்து கொண்டிருக்கும். And all of them will be right around the mother hen. திடீரென்று மேலே கழுகு ஒன்று பறந்தால் தூரத்துல உயரத்துல பறக்கிற கழுகுடைய நிழலை பூமியில இந்த கோழி கண்டுபிடித்து விடும். And when a eagle is coming, the hen is able to see the shadow of that eagle upon the ground. அப்பொழுது ஒரு சத்தம் விடும் கோழி. And at that time that hen will give a great sound. அந்த சத்தத்தை குஞ்சுகள் விளங்கிக் கொள்ளும். And the chicks will be able to understand what is the meaning of that noise. பாம்பின் கால் பாம்பு அறியும் என்று ஒரு பழமொழி உண்டு. And there is a proverb, the snake knows its feet. மீன் குஞ்சுக்கு யாரும் நீந்த கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை, பிறந்த உடனே அது நீஞ்ச ஆரம்பிக்கும். And no one need to teach the young fish to swim because it knows by itself. தாய் கோழியினுடைய சத்தம் என்ன சத்தம் என்பதை குஞ்சு கோழிகள் அறிந்து கொள்ளுகிறது. What the sound of the mother hen, the chicks are able to understand for what reason it is making that noise. கழுகு பறக்கிறதை கண்டு சத்தம் விட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் தாயுடைய செட்டைக்குள்ள வந்து போகுது. And seeing the eagle when it shout, they know immediately they going to the safety of the mother. இவ்வளவு அருமையாய் குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கிற கோழி, and the hen which is so very carefully taking care of the chick, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும்போது, and at a particular time, எந்த குஞ்சுகளை எல்லாம் கூட்டி சேர்த்ததோ அந்த குஞ்சுகளை எல்லாம் கொத்தி கொத்தி துரத்தி விடும். And at a particular time it will start picking the chicks and be chasing them away. எத்தனை பேர் அதை கவனித்திருக்கிறீர்கள்? And how many of you have considered that? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கொத்தி கொத்தி துரத்தி விடும். And it will pick them and it will drive them away. தன் பக்கத்துல வர விடாது. It will not allow them to come near them. இவ்வளவு நாள் நான் உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை போஷித்து பாதுகாத்தேன். Until now I was giving you food and taking care of you. இனி நீயே பிழைத்துக் கொள். Now you have to take care of yourself. பிழைக்க கூடியதான வயது உனக்கு வந்துவிட்டது. The age has come that you have to take care of yourself. அப்படியானால் நீ போய் பிழைத்துக் கொள். So you have to go alone and you have to take care of எல்லா குஞ்சுகளையும் கொத்தி துரத்தி விடும். And he will pick all the chicks and chase them away. நான் அதை நன்றாக கவனித்திருக்கிறேன். I have very carefully considered this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதே போல குறிப்பிட்ட வயது வரும்போது பிள்ளைகளை அவர்கள் தனியே போக விட்டுவிடவேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடவேன். குறிப்பிட்ட நேரம் வந்தபோது ஆபிரகாம் ஆகாரையும் அவருடைய மகன் இஸ்மவேலையும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தனியே அனுப்பிவிட்டார். Send them away. இதுக்கு தான் பைபிளாவது ஒழுங்கா வாசிக்கணும்னு சொல்றது. This is the reason we say you have to read the Bible properly. பைபிள் வாசித்தாலே நன்றாக தெரிந்து கொள்ளலாம். And if you read the word of God, you will be able to understand this. ஆனபடியால் பெற்றோர்கள் இந்த விஷயத்துல நீங்கள் வேத வசனத்தின்படி நடந்து கொள்ள. And the parents, you have to walk according to the word of God. உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. And you will not have any problems. இல்லாவிட்டால் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இந்த தகப்பன் கிழவன் எப்போ சாவான் சாவான்னு சொல்லி உங்களை எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பித்து விடும். And the children, they will be waiting when this when this father is going to die. ஆனபடியால் அருமையானவர்களே, dear children of God, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாக்குவாதம் இல்லை. The Christian life, there is no quarreling. அங்கே தர்க்கம் இல்லை. And there is no fighting. தர்க்கம் ஒரு பெரிய நமக்கு நம்முடைய எதிரியாக இருக்கிறது. And the argument or the quarreling is a great enemy towards us. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், குடும்பத்திலே புருஷன் மனைவிக்குள்ள தர்க்கத்துக்கு நீங்கள் இடமே கொடுக்க கூடாது. Today you take a determination that between husband and wife there should not be any quarreling. நான் தலை, நான் புருஷன், நான் சொல்றத தான் கேட்க அடிக்க போனா அந்த அடி ஒரு சரியான மாற்றத்தை உண்டாக்காது. And if you are going to beat, that is not going to bring about a great change. கோபத்தை எரிச்சலை தான் உண்டாகும். And it will bring about anger and ஆனால் அதே நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. But afterwards if you submit in the hands of God and see, கர்த்தர் உதைத்தால் அந்த உதை சாகிறவரைக்கும் உங்களுக்கு கீழ்படுகிறவர்களாக மாற்றிவிடும். And if God beats them till their death, they are going to be humble and obedient to you. ஆனபடியால் நாம் தேவனுடைய பிள்ளைகளான ஆன பிறகு நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள. So after we become the children of God, we should understand how our war should be. நம்முடைய யுத்தத்தை விளங்காதபடியால் தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சண்டைகள் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கு. And because we do not know how to do our warfare, that is why there is a lot of quarreling in many families. அதே போல தான் மனைவியும் கூட.
and then similarly about the wife நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை and you are a child of god புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது the word of god says in all matter you are to be obedient to your husband நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் and you have to be obedient சில நேரங்களிலே புருஷன் சொல்றது வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டதா முரண்பாடாக இருக்கும் and maybe whatever the husband is saying is contrary or against the word of god அது உங்களுக்கும் தெரியும் உங்கள் புருஷனுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் and you know your husband know and everybody else know that is contrary to the word of god வேதத்துல சொல்லி இருக்கிறது சாந்த குணமுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கு நீ கீழ்ப்படி and the word of god says not only to those who are meek but those who are stubborn you should be obedient to them அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நீங்கள் அந்த வாக்குவாதத்தை அந்த யுத்தத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பழகுங்க and at that time you should practice to give that quarrel or the warfare into the hands of god ஹாய் அபிகாயில் தன்னுடைய ஹஸ்பண்ட் நாபால் இடத்துல எத்தனை வருடம் கூட இருந்தார் and Abigail with her husband Nabal for how many years she was dwelling Nabal ரொம்ப அமைதியான சாந்தமுள்ள நல்ல சொருவியாக and Nabal was a very nice and meek person Nabal ரொம்ப யோக்கியமான ஹஸ்பண்டா and was a very good husband பெரிய பணக்காரான புத்தி இல்லாத ஆளு he was a very rich person but he did not have any knowledge பற்றி என்ன எழுதியிருக்கிறது வாசிங்க வேதத்துல read what is mentioned about Nabal avan thuragiradam ullavan and he was very curlish mosamana alu kuduramana and he was a very cruel person anal anda kuduramana nabal edathile inda abigail thanudeya nalla swabhavathinala thanudeya nalla puttiyinala avvalu naalgal samalithu prachane illaval jeevithaan and for so many years with this wicked person Abigail was living with her without any problems aval deva bhakti ullavan and she had god fearing aval devan mele nambikai illa and she had hope upon god anabadinal அவளுடைய யுத்தத்தை எல்லாம் தேவரிடத்தில் கொடுத்தார் and all her warfare she handed over the hands of god கடைசியாக அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜெயம் கிடைத்தது என்று கவனித்தவர் and consider what sort of victory she obtained in the end அவள் சரியான முறைப்படி யுத்தம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டபடியினால் கடைசியாக ஒரு ராஜாவை அவள் விவாகம் பண்ணி கொண்டார் and because she did the warfare in the ways of the lord finally she was able to marry a king தாவீதை கிறிஸ்துவுக்கு நிழலாக நாம் படிக்கிறோம் and we read david as a shadow of christ ஆண்டவரினால் இந்த பூமியில் வேத வசனத்தின்படி நாம் தர்க்கத்துக்கு இடம் கொடுக்காமல் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் யுத்தத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து பழகினால் and if you submit you practice to submit all our warfare to god without any quarreling முடிவிலே ஆத்தும மனவாளனாகிய இயேசுவை நாம் விவாகம் பண்ணிக் கொள்ளுவோம் நித்திய வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும் இந்த அபிகாயிலுடைய முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை எவ்வளவு விசேஷமாக இருந்தது எடுத்தவர்கள் நாபாலுடைய சுவாபத்தை வாசியுங்க 1 Samuel 25:3 1 Samuel 25:3 அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் மகா புத்திசாலி ரூபவதி என்றால் தெய்வீக சுபாவம் உள்ளவள் அர்த்தம் புத்தி நானே புத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார் நானே புத்தி and god says I am your wisdom அப்ப புத்திசாலியா இருந்தானா கிறிஸ்துவை பெற்றவளாக இருந்தாள் and if she has got a good understanding she has received பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தாலும் கிறிஸ்துவருடைய ஆவி அவளுக்குள்ள இருந்தது although she was in the old testament she has received the spirit of christ வாசிங்க அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான் அந்த புருஷனோ முரடன் and that man was curlish அடுத்து துராகிருதனுமாய் இருந்தான் துராகிருதம் உள்ளவனாக இருந்தான் and evil in his doings அடுத்து அவன் இப்படிப்பட்ட சுபாவமுடையவனா இருக்கான் and he had such a character முரட and he was a curlish ஒன்னு வாயினால பேச மாட்டான் கையினால தான் பேசுவான் எப்போ and he shall not speak with his mouth he will speak with his hands சில பேர் அத ரொம்ப கம்பீரமா சொல்வாங்க பாஸ்டர் நான் வாயினால ஒன்னும் பேசுறது இல்ல என் மனைவி சும்மா தேவையெல்லாம் பேசுறேன் நான் வாயினால பேசுறது இல்ல பாஸ்டர் நான் கேளுங்க நான் ஏதாவது பேசியிருக்கிறேன்னு கேட்டேன் அந்த அம்மாவை கேட்டா தான் தெரியும் அவர் வாயினால பேச மாட்டார் பாஸ்டர் எப்போ ரெண்டு கையினால தான் பேசுவார் 10 விரலால பேசுவார் and some people they will tell very proudly they will not speak with their mouth they will be speaking with their hands அவன் முரடன் and he was curlish துராகிருதம் உள்ளவன் and he was very evil அவருடைய மரணத்தை கவனித்து பாருங்க and consider his death பாதிக்கப்பட்டு தானே செத்து போனார் and he was afflicted and he died நீங்கள் முரட்டு சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் and if you don't take away your curlish nature அதை தானே கொல்ல வேண்டியதாக இருக்கும் and we are be killing ourselves ஆனால்
யுத்தங்களை தர்க்கங்களை கர்த்தரிடத்தில் விட்டு கொடுத்து ஜீவித்தார். And she had submitted all her choler and fightings unto God. விட்டு கொடுக்கிறவர்கள் பக்கம் கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணுவார். And those who are letting go, God is going to be on their side. உங்களுக்கு தோல்வியே வராது. And you will never meet defeat. எல்லா யுத்தங்களின் முடிவிலே நீங்கள் ஜெயத்தை சொந்தமாக்குவீர்கள். And at the end of every warfare there is going to be a victory. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். And that is what we read here. நாங்கள் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. And we do not war after the flesh. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்திலே ஆகியலும் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலேயோ புருஷன் மனைவியரிடத்திலேயோ மனைவி புருஷனிடத்திலேயோ வாக்குவாதத்துக்கும் தர்க்கத்துக்கும் இடமே உண்டாக்காதே. And in no family the children against the parents or the husband against the wife or wife against the husband they should never be quarreling. கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு காத்திருங்க. And if they are very disobedient children you submit in the hands of the God and you should wait for him. கர்த்தர் அவர்களை எப்படி பிடிக்க வேண்டுமோ பிடிப்பார். And God will catch them as he wants. ஜீவிய காலம் முழுவதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற பிள்ளைகளாக மாறிவிடுவார். And God will change them, they will become very obedient children till the end of their life and make your heart to be cool. ஆரம்பினால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் மாம்சத்தின்படி போர் செய்யக்கூடாது. So as is mentioned the word of God we should not war after the flesh. ரொம்ப சிறு பிள்ளைகளா இருந்தா பிரம்பெடுத்து அடித்து உதைத்து அவர்களை சரியா வளர்க்க வேண்டும். And if it's a very small children we should take the rod and we should chastise them. மிகவும் குழந்தைகளை அடிக்க போக கூடாது. And very small babes we should not beat them. அவர்களுக்கு எது நன்மை எது தீமை என்ற பகுத்தறிவே இருக்காது. And they will not have a knowledge of good and evil. சில பிள்ளைகள் அழுதா கை குழந்தைகள் அழுதா கோயில்ல அழுகிறியேன்னு சொல்லிட்டு அந்த தாய் போட்டு வாயில படார் படார் அடிப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கும். And if a small babes when they are in the church when they are crying the parents they beat them in their mouth but they do not know. உனக்கு தான் கோயில் கை குழந்தைக்கு இது கோயில்னு தெரியுமா? And you know that this is a church but will the small babe know it's a church? அப்படியால் அமைதியாக பிள்ளைகளை கொண்டு வெளியே கொண்டு வாங்க. And very quietly you have to take the children outside the premises. அந்த வயசுல பிள்ளைகளை அடிக்க கூடாது. At that age you should not beat them. அடித்தால் ஒரு விதமான பயத்தின் ஆவி பிள்ளைகளுக்குள்ள நுழைந்து விடும். And if you are going to beat them only they will have a spirit of fear. உங்களை கண்ட உடனே பயந்து பயந்து அவர்கள் வளருவார்கள். And when they look at you they will have a great fear. தாய் பிள்ளை என்றதான அந்த அன்பு உறவு முறிந்து போகும். The mother and the child they will not have that bond of the love. அப்படியால் அம்மா என்றால் ஒரு பயத்தோட தான் இருப்பார். And they will be always having a fear about the mother. கொஞ்சம் வாலிப வயது வந்து விஷயம் தெரிய வரும்போது அம்மாவை விட்டு ஓடி போயிடும். And when a little the time comes when they become youngsters they will run away from the mother. அப்படியால் கை குழந்தைகளை அடிக்க போக கூடாது. So very small babes you should not beat them. எது நன்மை எது தீமை என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய வயது வரும்போது கையில ஒரு பரம்ப பெர்மனண்டா வைத்துக் கொள்ள. And when they have the knowledge of knowing what is good and evil at that time you should take a rod in your hand. அவர்களை பரம்பை கையாண்டு வளர்க்க வேண்டிய வயது. And that is the age you have to handle the rod and chastise them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் யாரும் சொல்லாமலே அபிஷேகம் பெற்ற தேவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே போதிக்கிற விஷயம். And this is others need not teach you the spirit-filled children of God. The spirit of God is teaching them. எந்த வயதில கண்டிக்க கூடாது எந்த வயதில கண்டிக்க வேண்டும் எந்த வயதில கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விளங்கிக் கொள்ளவே. And we should understand what age we should chastise and what age we should not and at what time we should submit them in the hands of God. பிரம்பை கையாட வேண்டிய வயதில் பிரம்பை கையாட. And when we should take the rod in our hands we should take it in the right. அதிலேயும் வளர்ந்து அவர்கள் ஒரு வாலிப வயது வரும்போது. And after they are outgrown that and become youngsters அதன் பிறகு நீங்கள் அடிக்க கூடாது. And at that age you should not beat them. நீ கைய வாங்கினா போதும் அவன் அதுக்கு முன்னால நாலு பல்லு கீழே விழுகிறது மாதிரி உங்களை குத்தி விடுவான். And if you are going to lift your hand he will take up his hand to blow you. அது பெரிய அவமானமாக மாறும். And that will be a great shame. அழகா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. And at that time you have to submit the child in the hands of God. எங்கே பிடிக்க வேண்டுமோ அங்கே ஆண்டவர் பிடிப்பார். And where they have to be holden the God will catch them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகிற வரைக்கும் உங்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவர்களாக வளருவார். Until the very end there will be people who will be cooling your heart. தேவனுக்கு ஏற்ற சிட்சை கொடுக்க. And you should chastise them according to the God's law. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. Praise be to the name of the Lord. காலையில ஒரு 5 அதிகாரம் பைபிள் வாசித்துட்டு வெளியே போய் என்று சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார். And some parents they will tell the children you should read 5 chapters and then only go out. என்றைக்காவது ஒரு நாள் வாசிக்காமல் போய்விட்டால். And if any one day they have not read the Bible அடுத்து வீட்டுக்கு வரும்போது. And when they come back to the house அது வாசிக்கவில்லை என்று தெரிய வரும்போது. And when you know they have not read the portion
30 அதிகாரம் வாசிக்காம சாப்பாடு கொடுக்கிறது இல்ல. And you should ask them to read 30 chapters and without that you should not give food. இப்போது அடிக்கிற வயது கிடையாது. And this is not the age to beat them. அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. It's not necessary to beat them. தேவனுக்கு ஏற்ற சிச்சையில் அவர்களை வளர்க்க. And you should bring them up in the chastisements of the Lord. நெடு முட்டில நின்னு ஒரு 100 தோத்திரம் போடு. And you should stand on your knees and give 100 praises to God. அதுக்கு பிறகு சாப்பாடு. And after that I will give you the food. இப்படி தேவனுக்கு ஏற்ற சிச்சையில் நீங்கள் வளர்க்க. And you should bring them up in the chastisement of the Lord. ஆனபடியால் தர்க்கம் வாக்குவாதம் தேவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. And there should not be any quarreling or fighting among the children of God. அது நாம் யுத்தம் பண்ண வேண்டிய முறையே அல்ல. And this is not the way that we should do our war. இந்த இடத்துல தான் அநேக கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைகிறார்கள். And this is the place many Christians they are facing defeat. அநேக பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் பிள்ளைகள் இல்லாதபடிக்கு இழந்து போக காரணம் இதுதான். And this is the reason many children are not obedient to the parents and they go away. சரியான விதத்தில் போராயுதங்களை உபயோகப்படுத்துங்கள். We have to use the armory in the right way. இப்போது நான்காவது வசனத்துக்கு கவனத்தை திருப்போம். Let us turn our attention to the fourth verse. நம்முடைய போராயுதங்கள் என்ன? And what is the weapons of our warfare? அது மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. And they are not carnal. வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல். For the weapons of our warfare are not carnal. அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் தேவ பலன் உடையவைகள். And our weapons they are mighty in God. நாங்கள் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு போராயுதத்திலேயும் தேவனுடைய பலன் உள்ள இருக்கிறது. And every weapon that we use has got the power or the might of God. அப்ப மனிதர்கள் உபயோகப்படுத்துகிற கத்தியோ அல்லது ஈட்டியோ அல்லது துப்பாக்கியோ இவைகள் அல்ல. What man is using, whether that was the sword or the knife or the gun, இவைகளுக்குள்ள மனித பலன் தான் இருக்கிறது. And the strength of man is found in that. ஆனால் இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள். But now we have become the children of God. நம்முடைய போராயுதங்களும் மாற்றப்பட்டு விட்டது. And even our weapons have been changed. நம்முடைய யுத்தங்களும் மாற்றப்பட்டு இருக்கிறது. And even our war has been changed. நம்முடைய போராயுதங்களும் மாற்றப்பட்டு இருக்கிறது. And our weapons have been changed. நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் தேவ பலனை உடையவைகள். And all our weapons are having the might of or the power of God. அவைகளை வைத்து நாம் அரண்களை நிர்மூலமாக்கலாம். And by that we can pull down strongholds. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவருடைய ஜனங்கள். ஆனால் அவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கும்படி உபயோகப்படுத்தின தேவன் அவர்களை உபயோகப்படுத்தும்படி பயிற்சி கொடுத்த போராயுதத்தை பாருங்கள். And look at the weapons the children of God used which had the might and the power of God. எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வந்தார்கள். And they were going around the walls of Jericho. அன்றைக்கு உலகத்தில் இருந்ததிலே பிரம்மாண்டமான அதிக சக்தி வாய்ந்த கோட்டை தான் எரிகோ கோட்டை. And the walls of Jericho, the fort of Jericho was the strongest in the world at that time. அந்த எரிகோ கோட்டையின் மேல் பகுதியிலே 6 ரதங்கள் ஒன்றாக ஓடக்கூடிய அளவுக்கு அகலம் உள்ளது. And it was so wide at least 6 chariots could run on the top of that wall. ஏறக்குறைய 60 அடி அகலம் உடையவை. And they say it is about 60 feet in width. 6 ரதங்கள் ஒன்றாக அது மேல ஓடும். And 6 chariots together in one accord they can run upon top of that wall. அந்த அளவுக்கு அது அகலம் உள்ளவை. And it is so broad. கோட்டை எப்பொழுதுமே இப்படி மேலே குறுகினதாகவும் வர வர கீழே அகன்றதாகவும் இருக்கும். And usually the fort it is narrow on top and it is broad at the bottom. மேலேயே அவ்வளவு அகலம் இருந்தால் அந்த கோட்டையினுடைய அடிப்பகுதி எவ்வளவு அகலம் என்று பாருங்க. And if the top was so broad, how broad should have been the bottom portion? இந்த கோட்டையை மனிதனுடைய ஆயுதங்களை வைத்து தகர்ப்பது எப்போது? And how can we break this wall by the weapons of man? ஆனபடியால் தேவன் அவர்களுக்கு தேவனுடைய ஆயுதத்தை கொடுத்தார். And that is why God is giving them his weapon. அது என்ன ஆயுதம்? And what was that weapon? நீங்க சொல்லுங்க. அது துதி என்னும் ஆயுதம். And that is a weapon of praise. வெறும் துதி தான், கர்த்தரை துதிக்கிற துதி. And only praising God, that was the weapon. ஒருமனப்பட்டு துதித்து ஆர்ப்பரித்தார்கள். And in one accord together they were started praising God. பெரிய கோட்டை ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு நொறுங்கி விழுந்தது. And the whole wall was broken so that one stone was not upon the other. கோட்டைக்குள்ள இருந்த ஜனங்கள் தாங்கள் பெரிய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறதாக எண்ணிக்கொண்டார்கள். And all the people inside the fort they thought they were in a great protection. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு எப்படி அந்த கோட்டையை நொறுக்கினார் என்று பார். And see how God through his people he broke that great wall. இத கண்ட உடனே தான் கானானில் இருந்த அத்தனை ஜாதிகள்
ஏழு ஜாதிகளுக்கும் 31 ராஜாக்களுக்கும் பயம் பிடித்தது. And only after seeing this, all the 7 nations of the 31 kings, they started to tremble seeing the power of God. இந்த கோட்டையவே நொறுக்கி விட்டார்களே. And they have broken this wall of this fort. இந்த தைரியம்தான் தொடர்ந்து அந்த கானானிலே எல்லா யுத்தங்களையும் பண்ணுவதற்கு அந்த ஜனங்களுக்கு தைரியமாக, தைரியத்தின் அஸ்திபாரமாக மாறிற்று. And this became the foundation of their boldness to fight all their battles in Canaan. தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயித்தது எப்படி? And how did Goliath overcome that great, how did David overcome that great Goliath? Saul அந்த வாலிபனை அழைத்து கேட்டபோது அவன் என்ன சொன்னான்? And when Saul called that youth and asked him, what did he say? Saul உள்பட எல்லாரும் பயப்படுகிறார்கள். And including Saul, everyone, they were all fearful. அந்த கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள். Looking at Goliath, all of them, they were afraid. அவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாருக்கும் பயம் வந்துவிட்டது. And hearing their words, everyone were trembling. ஏனால் இந்த சிறு வாலிபனுக்கு பயம் இல்லை. And this young person, the youth, he did not have any fear. அவனை அழைத்து சவுல் விசாரிக்கிறார். And he is asking about Saul. அப்பொழுது இந்த தாவீது என்ன சொல்லுகிறார்? And this David, what does he say? நான் ஒரு முறை சிங்கத்தை கொன்றேன். And one time I killed a lion. இன்னொரு முறை கரடியை கொன்று போட்டேன். And another time I killed a bear. இந்த கோலியாத்து கூட இந்த ரெண்டு பேர்ல ஒன்ன போல தானே இருப்பான். And this Goliath will be like any one of them. அதுக்கு மிஞ்சியா அவன் பலமுள்ளவனா இருப்பான். And will he be stronger than these two? அந்த முந்தின அனுபவங்கள் இப்போது உதவி செய்யும். And that past experience was helpful to him now. ஆரம்பத்தில் தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் பண்ணும்போது ஒரு யுத்தம் அடுத்த யுத்தத்துக்கு, ஒரு யுத்தத்துல நமக்கு கிடைக்கிற ஜெயம் அடுத்த யுத்தத்துக்கு ஒரு அஸ்திபாரமாக, ஃபவுண்டேஷன் ஆகி மாறுகிறது. And for the children of God, the victory they get in one battle should be a foundation for the next battle. ஒவ்வொரு யுத்தத்தையும் பரலோகத்துக்கு முன்னேறுவதற்கு ஒரு படிக்கட்டாக நாம் மாற்றிக்கொள்ள. And every battle should be a step towards heaven. அப்போ பெந்தகோஸ்தக்காரர்கள் என்றால், அபிஷேகம் பெற்ற ஒரு மெய்யான கிறிஸ்தவர்கள் என்றால், யுத்தத்தை கண்டு பின்வாங்கிறவர்கள் அல்ல. So real Pentecostal, the child of God, he should not go backward looking at the battle. ஒவ்வொரு யுத்தத்தையும் வா என்று அழைக்கிறவர்கள். And they should look at the war and they should invite it. எப்படி? How should we do இந்த யுத்தத்தில் ஜெயம் எனக்குரியது. And for in this battle the victory is mine. ஏனென்றால் என் இயேசு கல்வாரியில் ஜெயத்தை வாக்கு பண்ணி விட்டார். Because in Calvary Jesus has promised that victory. இந்த யுத்தத்தை நடத்துகிறது ஆண்டவர். And God is conducting this battle. ஆரம்பத்தினால் இந்த யுத்தத்தில் ஜெயம் எனக்குதான். And in this battle the victory is going to be mine. இந்த விசுவாசம் இருந்தால் எந்த கிறிஸ்தவனாவது யுத்தத்தை கண்டு பின்வாங்கி போவானா? And if a person has got this hope, will he ever go back from this warfare? இல்லாவிட்டால் மாமிசத்தின்படி யுத்தம் பண்ண முன்னுக்கு வருவானா? Or will he go forward to have warfare in the flesh? ஒரு காலும் முன்னுக்கு வரவான். And he will never go forward in the flesh. ஒவ்வொரு யுத்தத்தையும் வா என்று அழைப்பான். And he will go and ask, invite the war. யுத்தம் கர்த்தருடையது. The war battle belongs to the Lord. அந்த யுத்தத்துக்கு பின்னால இருக்கிற ஜெயம் இவனுக்கு சொந்தமாக மாறுகிறது என்ற விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். And he is building the victory that is going to, he is going to get after the battle. இப்படி தான் யுத்தம் பண்ணி நாம் சீயோனை நோக்கி, எருசலேமை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம். This is the way that we have to do our battles and go towards Zion. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, நம்முடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. And our weapons are not of the car of carnal. உங்களுடைய அலுவலகத்தில் கூட உங்களுக்கு விரோதமா அதிகாரிகளோ கூட இருக்கிறவர்களோ அநியாயமாய் உங்கள் மேல் குற்ற சாட்டி உங்களுக்கு விரோதமா எழும்பும் போது பயப்படாதீர்கள். And even in a workplace with your subordinates or the colleagues or your officers, they are falsely accusing you, don't be afraid of them. ஜெயம் உங்களுடையது என்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கொள்ள. And you should be confident and you should say with assurance, the victory is mine. இப்போது ஒரு யுத்தம் வந்து எழும்பி இருக்கிறது. And now a battle has come up. கர்த்தாவே, இந்த யுத்தம் உம்முடையது. Lord, this battle belongs to you. இதற்கு பின்பு உள்ள ஜெயம் தான் என்னுடையது. And the victory after the battle belongs to me. யுத்தம் வரட்டும். And let the war come against me. ஆண்டவரே, இந்த யுத்தத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Lord, I praise you for giving me this war. நிச்சயமா ஜெயம் உங்களுடையதாய் மாறும். And surely the victory is going to be yours. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. And this is the Christian life. இந்த வாழ்க்கையை நாம் பயிற்சி பண்ணினால் இன்னேற எத்தனை கிறிஸ்தவர்களை, எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். And if you practice this warfare, how many we would have brought into Christianity. இந்த ஹால் போதுமா? And is this hall sufficient? இந்த ஹால் நம்ம கட்டி ஏறக்குறைய ஒரு 1.5 வருடத்துக்கு பக்கமாக ஆகும். And this is more than 1.5 years since we built this hall. இன்னும் எவ்வளவு இடம் சுற்றிலும் காலியா இருக்கிறது, உள்ளே பாருங்க, ஒவ்வொருத்தரும் காலி ஏக்கருக்கு பக்கமா பிடித்து. And there is a lot of empty spaces in this hall. இதை பார்க்கும் போதெல்லாம் வெக்கமாக இருக்கு. And we are ashamed to look at this. எப்பொழுதோ இந்த இடம் நிரம்பி நாம் இன்னும் இதை பெரிதாக்கக்கூடிய இடத்துக்கு நாம் வந்திருக்கவே. And long time back we should have filled this place and we should have extended this hall. நாம் சரியான விதத்தில் யுத்தம் பண்ணாதபடினால்
ஜெயம் இல்லாமல் இருக்கு. And because we are not fought the battle in the right manner, we have not got the victory. எத்தனை பேர் இன்றைக்கு சரியான யுத்தம் பண்ண தீர்மானிக்கிறீங்க? And how many of you are deciding to have do the warfare in the right manner? இன்று முதல் தர்க்கம் பண்ண மாட்டேன் என்று தீர்மானி. And from today you should take a decision, I will not quarrel. இனி என்னுடைய மனைவியிடத்தில் நான் தர்க்கம் பண்ண போகிறது. And from today I will not be quarreling with my wife. இனி அந்த முரட்டு நாபாலை போன்ற என்னுடைய புருஷனிடத்தில் நான் தர்க்கம் பண்ண போகிறது. And I'm not going to quarrel against this person like the Nabal who was girlish. நான் தேவன் தந்த அந்த யுத்த ஆயுதங்களை நான் உபயோகப்படுத்துவேன். And I'm going to use the weapons that the Lord has given me. நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிரூப 11வது வசனத்திலிருந்து வாசித்தால், when we read Ephesians 6th chapter the 11th verse, அதிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான போர் ஆயுதங்கள் என்ன, சர்வாயுத வர்க்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். And we are able to understand the whole armor which God has given to the children of God. அதை நாம் சரியா அந்த 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 சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டால், and if you put on the whole armor of God in the right manner, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு தோல்வி என்ற ஒரு வாடை கூட வராது. And there will not be even a smell of defeat for a Christian. தோல்வி என்பதை அவன் ஸ்மெல் கூட பண்ண மாட்டான். And he will not be able to even smell a defeat in his life. அந்த ஏரியாவுக்கு அவன் போகவே மாட்டான். And he will never go to that area. எல்லா யுத்தங்களிலேயும் அவன் ஜெயத்தை அனுபவித்துக் கொண்டே போவான். And in every battle he will be only getting. அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கை. And how joyful is the Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கை. And how prosperous is the Christian life. இந்த அடிப்படையில் தானே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God says in this manner, on this basis, the man who fears the God, he will prosper. நீ கர்த்தரை நம்பினால் ஏன் மனைவியோடு யுத்தம் பண்ண வேண்டும்? And if you trust in the Lord, why should you fight with your wife? நீ கர்த்தரை நம்பினால் ஏன் புருஷனோடு தர்க்கம் பண்ண வேண்டும்? And if you trust in the Lord, why should you fight with your husband? நீ கர்த்தரை நம்பினால் ஏன் உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களோடு யுத்தத்துக்கு போக வேண்டும்? And if you trust in the Lord, why should you quarrel with others in your workplace? கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. And the person who is believing, trusting in God, the battle belongs to the Lord. ஜெயம் மனிதனுடையதாக இருக்கிறது. The victory belongs to man. ஆரம்பினால் அருமையான தேவனுடைய ஜனமே, dear children of God, இன்று முதல் ஒரு புது கிறிஸ்துவ வாழ்க்கை செய்யும்படி மனதை திருப்புங்கள். Let us turn our hearts to become a new Christian life. நம்முடைய மனதை கர்த்தருக்கு நேராக திருப்பி விடுங்கள். Let us turn our minds toward God. அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் முழங்கால்களை உடைக்கி கண்களை மூடுவார்கள். And all those who desire, please close your eyes and stand on your knees. நீங்கள் தர்க்கங்களை மேற்கொள்ள வேண்டும். And you should overcome quarreling. பெருமை மேட்டிமையான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும். And we should overcome this pride and all high imaginations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில பேர் யுத்த குடும்பத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது, நீ கீழ் ஜாதியிலிருந்து வந்தவள். And some people when they're quarreling, they will say, you're from a low caste. குடும்பம் சரியில்லை. And your family is not proper. அப்படி சொல்லும்போதே தங்களை ஒரு மேல் ஜாதி என்று எண்ணிக்கொள்கிறார். And as soon as they say, they consider themselves to be of a high caste. ஒரு மேட்டிமையான எண்ணம். And this is a high imagination. இந்த எண்ணத்தை நீங்கள் உங்களை விட்டு அகற்றி கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்று என்ற இடத்துக்கு வராவிட்டால், இந்த எண்ணம் தான் உன்னை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போக போகுது. And if you are not going to bring down this imagination and say everything is equal, you are going to go to hell. இன்றைக்கு இந்த எண்ணத்தை நீ கீழ்ப்படுத்தாவிட்டால், and if you don't bring this imagination into subjection, உன்னை குறித்து நீ உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த எண்ணத்தை நீ கீழ்ப்படுத்தாவிட்டால், and if you are not going to bring down this imagination or exaltation, இதே எண்ணம் உன்னை நரகத்தின் ஆழத்தில் கொண்டு போய் நிறுத்தும். And this high imagination is going to take you down into deep hell. அப்படித்தான் சிலருக்கு பாஷையை குறித்து மேட்டிமை. And some people are very proud or exalting regarding their language. தன்னுடைய ஜாதியை குறித்து மேட்டிமை. And they are exalting about their தன்னுடைய படிப்பை குறித்து மேட்டிமை. About their money, about their wealth. தன்னுடைய உத்தியோகத்தை குறித்து மேட்டிமை. About their job, they are exalting themselves. தன்னுடைய அழகு சௌந்தரியத்தை குறித்து மேட்டிமை. About their beauty and their comeliness. இந்த மேட்டிமையான எண்ணங்களை இன்றைக்கு நீ கீழ்ப்படுத்தாவிட்டால், all these high imaginations we are not casting down today. இதே எண்ணங்கள் உன்னை பாதாளத்தின் ஆழத்தில் கொண்டு போய் நிறுத்தும். And all these high imagination is going to take you to down. தேவ ஜனமே, நம்முடைய யுத்தங்களை விலகிக் கொள்ளுவோமா? Oh children of God, you should understand your war. முழங்கால்களை முடக்குங்கள். Let us kneel down. கண்களை மூடுங்கள். Let us close our eyes. சரியான தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Let us take a right decision. வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். Let us open our mouth and let us confess. நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர். And I have been redeemed by the blood of Jesus. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. And everyone repeat these words. நம்முடைய எதிராளி அதை கேட்கட்டுமே. Let our enemy hear these words. நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர். I have been redeemed by the blood of Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்.
I've been redeemed by the blood of the mighty hand, mighty God. நான் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And I've been anointed by the spirit of God. வாயை திறந்து பயந்து பயந்து அல்ல, கம்பீரமாய் தைரியமாய் சொல்லுங்க. And not with fear, open your mouth wide. Boldly you should confess. அந்த தைரியத்தின் சத்தத்தை கேட்டா தான் பிசாசு பயப்படுவான். And when Satan sees his boldness, and he will be trembling. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. And very often I used to say. உங்க வீட்டுல நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And all of you are seated in your house. உங்க கண்ணுக்கு முன்னால சாப்பிடுவதற்கு முன்பாக செய்து வைத்த சாப்பாடு கிச்சன்ல இருக்கு, அதுக்கு நேரா ஒரு நாய் போகுது. And all the cooked food is kept in the kitchen, a dog is going straight towards that food. நீங்க எல்லாரும் ஒண்ணா நம்பர் சோம்பேறியலா இருக்கிற சேரை விட்டு எழும்பாம வாயை திறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த நாய் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகும். And all of you are seated very lazily and not getting up or not shouting, the dog will eat up all the food. நல்ல சாப்பாடு, நல்ல பிரியாணி. And very good food, very good biryani. ஓ வயிறு காலியா தான் இருக்கு, நாய் சாப்பிட்டு போயிடும். Your stomach will be empty, the dog will eat everything. இல்லாவிட்டால் அந்த நாய் வரும்போது அருமை நாயே தயவு செய்து போ. A very good dog, please go away. நீங்க ரொம்ப அன்புள்ள ஆட்கள். You are very loving people. சாந்த சொருவி. And you are very meek. உங்க சாந்த சொருவியை இப்பவா காட்டுறது, சத்ருவை மேற்கொள்ற நேரத்தில் காட்டுறது. And your meekness should you show to your enemy. அருமை நாயே, அருமை நாயே. Oh dear dog. தயவு செய்து போ. Please go away. நாங்கள் இன்னும் சாப்பிடவில்லை. We have not eaten yet. இப்படி நீங்க சொல்லி பாருங்க, நாய் போகுமா? And if you say in this manner, will the dog go away? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ சத்தமிட வேண்டிய நேரத்தில் சத்தமிடு. And when you need to shout, you should shout. எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்து நில். When you should resist, you should resist. பிசாசை துரத்த வேண்டிய நேரத்தில் நீ கம்பீரமா எதிர்த்து நிற்க. When you should chase away Satan very boldly, you should say so. இப்போ உன் வாயை திறந்து இந்த பொல்லாத ஆவிகளை எதிர்க்க நீ பயந்து கொண்டிருந்தா. And if you are fearful to resist the devil and to show your voice. உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களை பிசாசு பறித்து. And Satan is going to take away all your blessings. Hallelujah, 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 hallelujah. தேவனுடைய பிள்ளையே, உன் வாயை திறந்து உனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை கடிந்து கொள். And dear child of God, open your mouth and rebuke the spirits which are working against you. இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவிகளை கட்டுவாயாக. And by the name of Jesus, you bind all those spirits. சபாலாரியா, 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 வாத்துடா. யாயில் வம்சினாயில் வாத்துடா துனாயில் இனாயில் வாத்துடா.